ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோனி லிபில் இன்னைக்கு டைரக்ட் ரிலீஸ் ஆன பன்றிக்கு நன்றி சொல்லி படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டதெல்லாம் கிடைக்க வைக்கிற, நினச்சதெல்லாம் நடத்தி தர ஒரு பன்னி சிலை, அந்த பன்னி சிலையை தேடி போகிறது தான் இந்த ஒரு படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் நம்ம எதுக்காக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இது சோனி லிவில் ரிலீஸ் ஆன படம். ஸோ ரீசன்ட் டேஸில் சோனி லிவில் வந்து ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டாக தான் வந்து கொடுத்துட்ருக்கிறாங்க. ஸோ இந்த படமும் வந்து ஒரு நல்ல கண்டென்ட், அதனால தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இந்த ஒரு படம் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். இந்த படத்தை பற்றி அதிகமாக நிறைய பேருக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படிங்கிறதே ஒரு நிறைய பேருக்கு தெரியாதுன்னே சொல்லலாம். பட் அப்படி இருந்தும் சோனி லிவில் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறத இந்த ஒரு படம் பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் நல்லா இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கதை ஒன்று எடுத்துருக்கிறாங்க. அது ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் காட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரம் படம். ஸோ அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயம் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அதுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு படம் வந்து ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் அண்ட் இவங்க எடுத்துக்கிட்ட கதையாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தது. இது வந்து ஒரு டார்க் காமெடி படம் அப்படிங்கிற ஒரு ஜான்ரா தான் இந்த ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அங்கங்க சில டார்க் காமெடிஸ் வந்து நல்லாவே இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு கூட்டாயிருக்குது. அண்ட் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ். அந்த படத்தோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியோட ஆரம்பிப்பாங்க. அந்த 12th century எப்படி ஒரு பன்னிசலை வந்து இங்கே நம்ம ஊருக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. மித்தபடி இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கதை ஒன்று கிடச்சிருக்குது, ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாங்க. ஸோ ரைட்டிங் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்குது. பட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதை படமாக்குறத வந்து இவங்க வந்து கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இதில் வந்து கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு புவரான கேஸ்டிங். ஆக்டிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த ஒரு படத்தில். எல்லாமே ரொம்ப ஒரு செயற்கைத்தனமான ஒரு விஷயமாக இந்த படத்தில் அமைஞ்சு போச்சு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நல்ல கதை இருந்தாலும் டெக்னிக்கலி வந்து ரொம்பவே ஒரு புவரான ஒரு படமாக தான் இந்த ஒரு படம் இருந்தது. ஸோ அது நீங்கள் மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வர அந்த காமெடி டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸில். ஸோ அதெல்லாம் இதில் வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப ஒரு புவரான ஒரு படமாக போனதுனால ஒரு நல்ல படமாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்னால வந்து ரொம்பவே சுமாரான ஒரு படமாக வந்து அமைஞ்சு போச்சு. ஸோ அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க, மேபி இது பட்ஜெட் பிரச்சனையா இல்லை கேஸ்டிங்க்கு வந்து இவங்க இன்னும் வேறு வேறு நிறையா பண்ணியிருக்கலாம். பட் எல்லாமே ஒரு செயற்கைத்தனமான ஒரு ஆக்டிங்னே சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ரொம்ப செயற்கைத்தனமாக போயிடுச்சு. எல்லாமே வந்து ஷார்ட் ஃபிலிம்மை விட ரொம்ப கம்மியான ஒரு குவாலிட்டியில் தான் இந்த ஒரு படம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ மேக்கிங் வைஸ் இவங்க சொதப்புனதுனால என்ன தான் கதை நல்லா இருந்தாலும் திரைக்கதை நல்லா இருந்தாலும் இந்த படத்தை வந்து நம்ம ரசித்து பார்க்க முடியலை. இடையில நிறையா போர் அடிக்குது. ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, எண்டிங் நல்லா இருக்குது, பட் இடையில அந்த 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு போரிங்காக தான் போகுது. அங்கங்கே சில டார்க் ஹியூமர் நல்லா இருக்கிறதுனால ஸோ அட்லீஸ்ட் இது ஒன் டைம் வாட்சபிள் அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்குது. இல்லைனா எதுவும் சஜஸ்ட் பண்ணியிருக்கவே முடியாது இந்த ஒரு படத்தை. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போச்சு. ஸோ இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குது, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது, யார் வேணால் பார்க்கலாம். பட் இது ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்த்தான படமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஒரு வீக்கெண்டில் ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு புது படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து சோனி லைவில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம்.